வாத்தி இந்த ஒரு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஹிட் அண்ட் டீடைல்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நான் இந்த படத்தை நேரடியாக தியேட்டரில் பார்க்கல, நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்த்தேன். பொதுவாக கமர்ஷியல் படங்கள் அப்படின்னாலே ஹீரோ ஹீரோயின் அவங்களுடைய இடுப்பு பிடிச்சி டான்ஸ் ஆடுறத பார்த்து விசில் அடித்த கூட்டத்துக்கு என்னமோ இந்த படத்துக்கு சரியான விமர்சனத்தை கூட கொடுக்க முடியலை அப்படின்ற ஒரு வருத்தம் தான். சரியான விமர்சனம் இந்த ஒரு படத்துக்கு கிடைக்கல அப்படின்னாலும் இந்த படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் தான். தெலுங்கில் தனுஷ்க்கு நல்ல ஒரு ஓப்பனிங்கை உருவாக்கி கொடுத்துருக்கு, அடுத்தடுத்த படங்களுக்கு அது நல்லாவே இருக்கும். வாத்தி படத்தில் பார்த்தோம் அப்படின்னா திருப்பதி கோச்சிங் சென்டர் அப்படின்றத வச்சிருப்பாங்க. சோ திருப்பதி அப்படின்றது வெங்கடாச்சலபதி கடவுள். அவங்களுடைய நேம் பார்த்தோம் அப்படின்னா பொதுவா ஆந்திராக்கர்நாடகா இந்த சைடு எல்லாமே அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் அந்த கோச்சிங் சென்டருக்கு திருப்பதி கோச்சிங் சென்டர் அப்படின்ற மாதிரி நேம் சூஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இது ஒரு சின்ன ஃப்ரேம் தான், ஆனா மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பேசுறது போல இருந்துச்சு. 25% மட்டும்தான் செக் வாங்கவும் மி
அப்படின்றத இந்த ஒரு சின்ன ஃப்ரேம்ல காட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அங்க கலெக்ஷன் வாங்கக்கூடிய அந்த கவுண்டர்ல பார்த்தோம் அப்படின்னா நீட் பிளஸ் HSC அப்படின்னு போட்டிருக்கோம், ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்றத கனெக்ட் பண்ணும். நீட்டுக்கும் HSக்குமே சேர்த்து ஸ்கூல்லே பார்த்தோம் அப்படின்னா மக்கள் பயத்தை பயன்படுத்தி பணத்தை பறிக்கிறத இந்த ஷார்ட்ல ரொம்பவே சூப்பரா காட்டியிருந்தாங்க. இந்த ஒரு படத்துல மொட்டை ராஜேந்திரன் பேரு பார்த்தோம் அப்படின்னா முத்து பூபதி அப்படின்னு இருக்கும். அவர் வீடியோ கடையிலையும் பார்த்தோம் அப்படின்னா பூபதி அப்படின்ற மாதிரிதான் பேர் வச்சிருப்பாங்க. இதே போட்டோ பூபதியோட பேரம் போய் அந்த கடையை கிளீன் பண்ணும் போது பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் இதே போட்டோவை பார்க்க முடியும். வாத்தி அவங்களுடைய ஸ்டூடெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோச்சிங் சென்டர் வச்சு நடத்துவாங்க, அங்கேயும் இதே போட்டோவை நம்மளால பார்க்க முடியும். தனுஷ் கிளாஸ் எடுக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கையில புக் எதுவுமே இருக்காது, சோ அவர் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா கிளாஸ் எடுத்துட்டு போறது போல இருக்கும். அதே போல திருப்பதி ஸ்கூல்ல கிளாஸ் எடுக்கும் போது கையில இருக்க பேப்பரை பார்த்ததா அங்க இருக்க ஒரு வாத்தியார் பார்த்தோம் அப்படின்னா எழுகிறது போலவே காட்டியிருப்பாங்க. சோ வாத்தியாரா நடிக்கிறவனுக்கும் வாத்தியாரா உண்மையாகவே இருக்கவனுக்கும் உள்ள டிஃபரெண்டா இந்த ஒரு சீன்ல பார்க்க முடிஞ்சுச்சு. டிவில டிபேட் ஒன்னு லைவா போயிட்டு இருக்கும், அது சன் டிவில அந்த டிபேட் நடந்துட்டு இருக்கும். அந்த டிபேட் லைவ் போயிட்டு இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா திருப்பதி எந்திரிச்சு வெளியே வருவாரு. அப்போ அவர் வெளியே வந்த பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா வெளியவும் சன் டிவியோட லோகோ இருக்கிறது போல பார்க்க முடியும். சோ அந்த ஒரு டிபேட்டும் பார்த்தோம் அப்படின்னா லைவா சன் டிவில தான் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கும். வாத்தி படத்துல டைட்டில் போடும்போது அந்த ஒரு பேனா முனை வந்துதான் வாத்தி அப்படின்ற மாதிரி டைட்டில் வரும். ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன்லயே பார்த்தோம் அப்படின்னா பேனாவையும் வாட்சையும் தான் தனுஷ் கலட்டி கொடுப்பாரு. அப்ப பேனா கொடுக்கும் போது பேனா பத்திரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிருப்பாரு. திரும்ப பேனா வாங்கும் போது பேனா எங்க அப்படின்னு கேட்டு வாங்குறது போலதான் இருக்கும். அதே போல படத்தை முடிக்கும் போதும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பேனாவுடைய அந்த முனை வந்துதான் வாத்தி அப்படின்ற மாதிரி டைட்டில் வரும். அந்த ஒரு பேனால முனையில பார்த்தோம் அப்படின்னா ஓம் அப்படின்ற வார்த்தை இருக்கும். ஆக்சுவலா தனுஷ்க்கு இந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா பாலமுருகன் அப்படின்னு பேரு. முருக கடவுளோட இன்னொரு மந்திரம் தான் ஓம். சோ அதை கனெக்ட் பண்ற விதமா தான் அந்த பேனாவில ஓம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருந்திருப்பாங்க. இது எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இவர் பேரு அன்வர். இவருக்கும் பாலாவுக்கும் ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும். அப்போ முன்னாடியே பார்த்தா அப்படின்னா அன்வர் ஊட்டில ஒரு சொத்து வாங்கியிருக்காரு. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட பார்த்தோம் அப்படின்னா பாலா எடுத்து பாக்குறது போல இருக்கும். இவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி பேசிட்டு இருக்கும் போது பாலா உன்னுடைய சம்பளத்தை விட ஸ்டூடெண்டுடைய வாழ்க்கை ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லுவாரு அன்வர். என்னோட சொத்தை கூட நான் எழுதி தரேன், நீ ஃப்ரீயா கிளாஸ் எடுப்பியா அப்படின்னு கேப்பாரு. கிளைமேக்ஸ்ல ஊட்டில அன்வர் அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல தான் பாலா ஃப்ரீயா கிளாஸ் எடுக்கிறது போல காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, படிக்க விரும்பி படிக்க வழி இல்லாத பசங்களையும் படிக்க வைக்கிறது போல காட்டியிருப்பாங்க. இந்த பையன் குப்பையை பொறுக்கும் போது அவனால பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது, அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா பாலா அவரை கூட்டி போய் அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி விடுவாரு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த பையன் நோட் புக் வாங்கும் போது பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் சிலைய கிராஸ் பண்ணி போறது போல காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா எந்த ஒரு விஷயத்தையுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி புள்ளியார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ரேம்ல விநாயகரை யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. பாலா இந்த பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடம் பார்த்தா அப்படின்னா கிட்டத்தட்ட பாலடைஞ்சு போய் தான் இருக்கும். அந்த ஸ்கூலுக்கு யாருமே வரமாட்டாங்க. முன்னாடி பார்த்தா அப்படின்னா ஒரு ஒயிட் கலர்ல சரஸ்வதி சிலை இருக்கும். ஆக்சுவலா அது கல்ல வடிக்கப்பட்டிருக்கும், ஆனாலும் இருந்தாலும் அதுக்கு பெயிண்ட் எதுவுமே அடிச்சிருக்க மாட்டாங்க. பாலா வந்து அந்த ஸ்கூல்ல பாடம் எடுத்த பின்னாடிதான் பார்த்தா அப்படின்னா அந்த பள்ளிக்கூடம் உண்மையாகவே பள்ளிக்கூடம் மாதிரி இருக்கும். அங்க ஒயிட் கலர்ல இருந்த அந்த சரஸ்வதி சிலையை பார்த்தா அப்படின்னா கலர் பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருப்பாங்க, அப்பதான் அது உண்மையான சரஸ்வதி சிலை போலவே இருக்கும். கல்விக்கு பார்த்தா அப்படின்னா எப்போதுமே சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கனெக்ட் பண்ற விதமா தான் இந்த சரஸ்வதி சிலைய அந்த ஒரு ஸ்கூல் முன்னாடியே வச்சிருப்பாங்க. பாலா திருப்பதி கோச்சிங் சென்டர் திருப்பதியவே எதிர்த்து நிக்கும் போது அவர் பார்த்தா அப்படின்னா வந்து இதே சரஸ்வதி சிலை முன்னாடிதான் நிப்பாரு கை கட்டி. அப்ப அந்த ஃப்ரேம் பார்க்கும்போது ரொம்பவே தரமா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, கல்வியை கக்கறதுக்கு அந்த சரஸ்வதியே நேர்ல வந்து நின்னது போல பார்த்தா அப்படின்னா ஃப்ரேம் கனெக்ட் பண்ணிருந்தாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு ஷாட். அது மட்டும் இல்ல, இதே ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு நோட் பண்ணோம் அப்படின்னா
சரஸ்வதி வீணை வாசிப்பாங்க இல்லையா, அதை கனெக்ட் பண்ற விதமா இதே பிரேம்ல தனுஷ் வந்து சரஸ்வதி பக்கத்துல நின்ன உடனே பேக்ரவுண்ட் ஸ்கோரா வீணை வாசிக்கிறது தான் காட்டியிருப்பாங்க. சரஸ்வதி கையில எப்பவுமே வீணா இருக்கும். சோ செம்ம டச்சா இருந்துச்சு இந்த ஷாட். ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் சொல்லும் போது இங்க சயின்ஸ் குரூப் ரெண்டு செக்ஷன் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. சோ அதனாலதான் இந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியர் டாக்டர் ஆகுறது போலவே கனெக்ட் பண்ணி காட்டியிருப்பாங்க. இந்த ஷாட்ல பாலா எப்பவுமே திருப்பதி இன்ஸ்டிடியூட் அப்படின்னு தான் அவருடைய யூனிஃபார்ம்ல மென்ஷன் பண்ணிருப்பாரு. திருப்பதி இன்ஸ்டிடியூட் மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடிதான் அந்த சட்டையில அவரு திருப்பதி இன்ஸ்டிடியூட் அப்படின்னு குத்தி இருக்கக்கூடிய அந்த லோகோவை கிழிச்சு திருப்பதி கையிலே கொடுக்கறது போல கனெக்ட் பண்ணி காட்டியிருப்பாங்க. வீரனா தெருவுல நிக்கும் போது பாலா சாமி கும்பிட கூப்பிடுவாரு, அவரு அங்க வரமாட்டாரு. சோ அங்க இருக்கவங்க எல்லாம் அவங்க அங்க போக கூடாது அப்படின்ற மாதிரி சைகையிலே தடுக்கிறது போல இருக்கும். அதை புரிஞ்சுகிட்ட பாலா பார்த்தோம் அப்படின்னா பள்ளிக்கூடத்துல விநாயகரை வச்சு வீரனாவையே பூஜை பண்ண வைப்பாரு. அதனாலதான் வீரனா சொல்லும் போது கோயில இருக்க கடவுளை கூட நான் பார்த்தது இல்லையா, அதை பள்ளிக்கூடத்துலதான் பார்த்தேன், இவர் எங்க கடவுள்யா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாட்ல சொல்றது போல காட்டியிருப்பாங்க. தனுஷ ஊரை விட்டு அடிச்சு துரத்தும் போது பாலாவை போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சு அவரை வீட்டுல கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போகும்போது வெறுங்கல்லதான் வெயில்ல நடந்து போறது போல இருக்கும். அப்போ அடிபம்பு தண்ணிய அடிச்சு பாலா கால்ல படுறது போல விடுவாங்க. சோ அந்த ஷாட் பாக்குறதுக்கு அவ்வளவு தரமா இருந்துச்சு. வெறுங்கால வெயில்ல கால் பொத்திருக்க நேரத்துல நடந்து போனோம் அப்படின்னா நமக்கு கால் எந்த மாதிரி சுடுமோ, அந்த தண்ணி பட்ட அந்த ஜில்னஸ் எந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ள அந்த உணர்வை தூண்டுமோ அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் தனுஷ் அந்த இடத்துல பண்ணிருப்பாரு. சோ உண்மையாகவே தனுஷ் அப்படின்றது ஆகச்சிறந்த ஒரு நடிகர் அப்படின்றத அந்த பிரேம்ல காட்டியிருந்தாரு. உண்மையாகவே நடிகண்டா நீ நடிகண்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சு அந்த பிரேம். அவ்வளவு தரமான ஒரு பிரேம். வெயில நடந்து போகும்போது அந்த ஸ்டைல பார்க்கும் போது புதுப்பேட்டை படத்துல எப்படி தனுஷ் அந்த ஒரு பர்ஃபார்ம் பண்ணிருப்பாரோ அதே பர்ஃபார்ம் அதே நட அதே ஸ்டைல்ல இங்க நடந்து போவாரு. பாக்குறதுக்கே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு புதுப்பேட்டை படம் தான் ஞாபகம் வந்துச்சு. நல்ல ஒரு பர்ஃபார்ம் இந்த ஒரு சீன்ல பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்ல, புதுப்பேட்டை படத்துல பேமஸான டைலாக் அப்படின்னா என்ன குமாரு பயப்படுறியா அப்படின்றதான். சோ அதே டைலாக்கு இந்த படத்துல பல இடங்கள்ல பார்த்தா அப்படின்னா தனுஷ் யூஸ் பண்ணிருப்பாரு. இந்த பசங்கள்லாம் கலெக்டரை தேடி போவாங்க. அப்படி தேடி போற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பிளாஷ்பேக் ஸ்டார்ட் பண்ணும் போது பார்த்தோம் அப்படின்னா பாலா சோ தனுஷ் அவருடைய அந்த போட்டோவை காட்டிட்டு தான் இவருடைய அந்த ஒரு பிளாஷ்பேக் போர்சம்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த பிளாஷ்பேக் முடிக்கும் போதும் பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாருமே எந்திரிச்சு வந்து பாலாவுடைய போட்டோ முன்னாடி நின்றுதான் அதே பிளாஷ்பேக்கை முடிக்கிறது போலவே கனெக்ட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அந்த லாஸ்ட் பிரேம்ல அவங்க பேசி முடிச்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைலாக் ஒன்னு வரும், நீ சாதிச்சுட்ட பாலா அப்படின்ற டைலாக் தான் அது. சோ அப்பதான் பாலா பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயில்ல போய் தேங்காய் உடைக்கிறது போல காட்டியிருப்பாங்க. சோ இது ஒரு சரியான ஷாட், தரமான ஷாட் தான். இத கொஞ்சம் மாத்தி வச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னும் தரமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே ஷாட் இது முருகன் கோயில் அவர் போய் தேங்காய் உடைச்சிருந்தாரு அப்படின்னா இவரு பேரே பார்த்தோம் அப்படின்னா பாலாவா, சோ பாலகுமரனே வந்து தேங்காய் உடைக்கிறது போல இருந்திருக்கும். சோ இன்னும் கொஞ்சம் தரமா இருந்திருக்கும் நம்ம சைட்ல இருந்து யோசிச்சோம் அப்படின்னா. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே பாலா நல்லாவே பாடம் எடுத்தாரு அப்படின்றதுனால அவருக்கு பால் ஊத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஊர்ல சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாலாவுக்கு பால் ஊத்தாம பால் கருப்போவாரு. அதே பால் கார் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த தியேட்டர் மேல பால் ஊத்துறது போல கனெக்ட் பண்ணி காட்டியிருப்பாங்க. வீரனாவை பார்த்தோம் அப்படின்னா சாமி கும்பிட இங்க வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சைகை காட்டக்கூடிய அதே ஐயர் தான் பார்த்தோம் அப்படின்னா இதே தியேட்டருக்கு தீப ஆராதனை காட்டுறது போல காட்டியிருந்திருப்பாங்க. ஊரை விட்டு வாத்திய விரட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு ஆளா போறது போல இருக்கும். சோ திரும்ப ஊருக்குள்ள வரும்போது வாத்திய பார்த்தோம் அப்படின்னா பத்து தலை ராவணனா பார்த்தா அப்படின்னா அவதாரம் எடுத்து வரது போல காட்டியிருப்பாங்க. இந்த ஷாட் எல்லாமே ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. கடைசியா வாத்தி சொல்லி கொடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண அத்தனை பேருக்கும் பார்த்தா அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அரேஞ்ச் பண்ணி நாங்க எல்லாருமே திருப்பதி இன்ஸ்டிடியூட் மூலமா தான் பார்ட் டைம் கோர்ஸ் எடுத்து பாஸ் பண்ணோம் அப்படின்றத சொல்ல வைப்பாங்க. அதே ஃபங்க்ஷனுக்கு பார்த்தா அப்படின்னா பாலா வந்திருப்பாரு. அப்போ பாலா திருப்பதி கிட்ட பேசிட்டு ஜெயிச்சது நீங்க இல்ல அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காசு கொடுத்து இவங்க எல்லாத்தையும் நீங்க விலைக்கு வாங்கிட்டா நீங்க ஜெயிச்சதா அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு பாலா நடந்து போகும் போது பார்த்தோம் அப்படின்னா அவர் தலைக்கு மேல பாலாவுடைய அந்த ஷேடு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா விலகும், அல்டிமேட் வின்னர் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் வரும். சோ அவ்வளவு தரமான ஒரு ஷாட் இதுவும். அதே மாதிரி படத்துடைய கதை அப்படின்னு பார்க்கும்போது 99ல ஆரம்பிச்சு சோ 2000ல முடியறது போல இருக்கும். அதை ரொம்பவே சரியா கையாண்டிருந்தாங்க. வாத்தி படத்துல இந்த சீனை ஏன்டா டெலிட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. இந்த சீன் பாக்குறதுக்கு அவ்வளவு தரமா இருந்துச்சு. நாங்க எல்லாருமே திருப்பதி இன்ஸ்டிடியூட்டால பாஸ் ஆகல, இந்த வாத்தியோட இந்த டேப் ரெக்கார்டு அதனாலதான் நாங்க பாஸ் ஆனோம் அப்படின்னு சொல்ற விதமா இருக்கும். இந்த சீனை ஏன் படத்துல இருந்து டெலிட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. உண்மையாகவே இந்த சீன்
தரமான ஒரு சீன் தான் இது எல்லாமே வாத்திய படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில ஹெட் அண்ட் டீடைல்ஸ் அப்படினு சொல்லலாம் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் இந்த படத்தோட மிஸ்டேக் வீடியோ தான் வேற என்ன இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போற அந்த ஒரு மனசு இருக்கு பாத்தீங்களா சார் அதான் சார் கடவுள்